வணக்கம் மாலை, வணக்கம். நான் சொன்னது போல் பிஎம்ஸ் கிச்சனில் ஷார்ட்ஸ் வரும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில் ரெசிபி வரும். இதுவரையிலையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வெரி ஃபாஸ்டஸ்ட் வே டு டூ அ சென்னா மசாலா அண்ட் பூரி பார்க்க போகிறோம். இது காபூலி சென்னா, ஏற்கனவே நான் வந்து சோக் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சது. நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் போட்டு அலசிடுங்க. அலசிட்டு இதை வந்து 5 to 6 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணணும். அப்படியே வந்து சென்னாக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆர் ஒரு ஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். க்ளோஸ் த குக்கர் அண்ட் ப்ரெஷர் குக் ஃபார் 6 விசில்ஸ் மினிமம். விசில் வந்த அப்புறம் பார்ப்போம். இந்த இஞ்சி பொடியாக நறுக்கின பூண்டு பச்சை மிளகாய் இதை ஒரு அரை தக்காளியோடு அரைச்சிக்க போகிறோம். 1.5 தக்காளி 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ரெடியாக நான் ஆஞ்சியை வச்சுருக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஈஸியாக ஆஃபீஸ் கோவர்ஸு, பேச்சுலர்ஸ் எல்லாம் சமைக்கும் போது, கம்பல் பேச்சுலர்ஸ், ரூமில் தனியாக இருக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சமைக்கும் போது ரெடிமேடாக எல்லாம் கட் பண்ணி வச்சுடுங்க. லீவ் டேஸில், ஓய்வு நேரங்களில் அப்போ ரொம்ப குவிக்காக சன்னா மசாலா பண்ணிடலாம். இதை அரை தக்காளி போட்டு அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சியோட பொடிசாக நறுக்கின வெங்காயம் தனியாக தனியாக உட்காந்து ஆணி அடிச்சு கோழி கும்பிடக்கூடாது. டக்கு டக்குன்னு பண்ணமா சமைச்சமா சூடாக பரிமாறினமா வேலையை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ பசிக்கு சாப்பிட்றத ருசிக்கும் பசிக்கும் சேர்த்து சமைக்கணுங்க. டயத்தில் பரிமாறணும். அது கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் பிளானிங் வேணும். இதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கட் பண்ண தக்காளியில் நான் ஒரு அரை தக்காளி போட்டுக்கிறேன். இது ஜூஸியாக இப்போ நம்ம பூண்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்க போகிறோம். வானலி மசாலா பொருட்கள்லாம் வானலியில் போட்டுட்டு இந்த வெங்காயத்தையும் இந்த தக்காளியும் வதக்கிட்டு அரைச்ச விழுதை போட்டு வெந்த சென்னாவை போட்டு கரம் மசாலா, சென்னா பவுடர், அதுக்கப்புறம் வந்து உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சென்னா தனியாக எடுத்து வச்சு அதை அரைச்சி அதை போட்டு கொத்தமல்லி தழை பிச்சு போட்டு இறக்கிட்டிங்கன்னா 15 minutes சென்னா மசாலா ரெடி. ப்ரொவைடட் நீங்கள் இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். சென்னா ஊற வச்சு ஏற்கனவே ஃப்ரீஸ் பண்ணியிருக்கணும். வாங்க அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், கடாய் சூடாயிருச்சு, எனக்கு அளவு தெரியும். அதனால் ஒரு மட்டா கொஞ்சம் நெய், அப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய்ங்க. நான் வந்து கார்ன் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கம்ஃபர்டபுளாக போட்டுக்கோங்க. ஆல் த மசாலாஸ் அண்ட் சீட்ஸ், அப்புறம் வந்து சினமம் அண்ட் பே லீவ்ஸ், இது தான் நான் போடுவேன் சென்னா மசாலா பொறுத்த மட்டும். ஃப்ரை தெம் நல்லா டீப் ஃப்ரை தெம், ஓகே. அதுக்கப்புறம் யூ கோயிங் டு ஆட் த ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ் அண்ட் த டொமேட்டோஸ். இப்போ வந்து நம்ம ஆனியன் வந்து சீக்கிரமாக வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு போடணும். நான் சொன்ன மாதிரி ஆழி அடிச்சு கோழி கும்பிட்டு டக்கு டக்கு டக்குன்னு சுறுசுறுப்பாக பண்ணணும். இது வந்து உப்பு போட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு உட்காந்துடணும். இப்போ டயத்துக்கு சர்வ் பண்ணிக்கலாம். 4-5 பேர், 2-3 பேர் சேர்ந்து தங்குறீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஒரு வேலை பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவரில் பூரி சன்னா வில் பி ரெடி. இது நல்லா வதங்கின அப்புறம், ஹாஃப் வதங்கின அப்புறம் தக்காளி போட போகிறோம். மூடி வச்சுட்டு நல்லா வதங்கின அப்புறம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது, அப்புறம் சன்னா மசாலா அண்டு ரெட் சில்லி பவுடர் போட போகிறோம். நான் தாத்தா ப்ராடக்ட்ஸ் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஷார்ஜா பேஸ் அது தாத்தர் வந்து துபாயில் எங்கே அவுட்லெட் இருக்குன்னு தெரியாது, பட் எல்லா லுலு அவுட்லெட்ஸையும் தாத்தரோட ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் கொரியாண்டர் போட்டு இறக்க போகிறோம். இப்போ வந்து ஆனியன் வதங்கிடுச்சுங்க பாதி, நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட போகிறோம். போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு மூடி வச்சுருங்க, சீக்கிரம் ஆகிடும். இப்போ இந்த தக்காளியை வந்து நல்லா ஒரு லேடில் மத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணிடுங்க. அப்போ நல்லாயிருக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் மேஷ் பண்ணிவிட்டு. இப்போ இந்த மேஷ் பண்ண பேஸ்டில் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் விழுதை போட்டுருங்க. போட்டுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சென்னா மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அளவுக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெட் சில்லி பவுடர் வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன், பசங்களும் சேர்ந்து சாப்பிட்றதுனால நான் குறைச்சிக்கிறேன். எங்கள் மாமாவுக்கு காரம் ஊப்பரில் வேணும். ஸோ இதை போட்டுட்டு இந்த மசாலா போட்ட உடனே ஆயில் ஆர் கீ, நான் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கீ வந்து இதில் ஊற்றிக்கிறேன். நான் எப்பவும் சொல்கிற போல் இந்த மசாலா சேர்த்த உடனே அது மேலே ஏதாவது ஒரு பைண்டிங் போடணும், ஆயில் ஆர் கீ. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும், ரஃப்பாக ரா வாசனை வராது. ஸோ இதை நல்லா வதக்கிட்டு
மசாலா ஸ்மெல் போன உடனே நம்ம வந்து வெந்து கொட்டின சென்னாவை ஊற்றிட்டு, நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன டிப்பு, கடலை மாவுக்கு பதிலாக நம்ம ஊறி வெக வச்ச சென்னாவையே இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் இன்னும் வாட்டர் போட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம வெந்து கொட்டின சென்னாவை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கொதித்த உடனே இதை பாருங்கள், நான் இந்த சென்னாவே அரைச்சி வச்சுருக்கிறேன் இன்ஸ்டெட் ஆஃப் கிராம் ஃப்ளோர். அதுதான் இட் வில் டேஸ்ட் லைக் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல். ஸோ இது நல்லா கொதித்த உடனே நம்ம இதை போட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்க போகிறோம். இப்போ இதை கொதிச்சுட்டு பாருங்கள். இப்போ இந்த அரைச்ச விழுதை வந்து அதில் சேர்த்திடுங்க. ஓகே, சேர்த்திட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கொதிச்சிடணுங்க சென்னா மசாலா. இப்போது கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கலக்கி இறக்கிடலாம். நல்லா கொதிச்சுட்டுங்க. ஓகே, எங்கள் மாமாவுக்கு டின்னர் சர்வ் பண்ணால் சென்னாவோட பரோட்டா தான் பிடிக்கும். மார்னிங் வீக்கெண்ட் டிஃபனுக்கு பூரியோட பிடிக்கும், மைல்டு ஸ்பைஸியாக. டின்னருங்கும்போது நல்ல ஒரு ஹெவி ஸ்பைஸியாக நிறையா மசாலாஸ்லாம் போட்டு நல்லா பிடிக்கும். இப்போ அதை வந்து அதில் போட்டுட்டு பார்க்கலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளே மறுபடியும் எங்கள் மாமாவுக்கு டின்னருக்கு சென்னா மசாலாவோட சூடாக பரோட்டா பிடிக்கும். உங்கள் மாமாக்கும் உங்களுக்கும் என்ன பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது சென்னா மசாலாவோட மைல்டு ஸ்பைஸியாக பூரி நல்லாயிருக்கும். ஆஃப்டர்நூனில் வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸோட இதை சர்வ் பண்ணலாம் வித் பப்பட் அண்ட் பிக்கிள் அண்ட் எனி டைப் ஆஃப் சம் ட்ரை கறி. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பரோட்டாவோட சர்வ் பண்ணுறதுனால இந்த வாட்டரி கன்சிஸ்டன்சியில் வி ஆர் ஸ்விட்சிங் ஆஃப் த கேஸ். இப்போ வந்து நம்ம சூடான சென்னா வித் ஹாட் அண்ட் ஸ்பைசி பரோட்டா, ஸ்பைசி சென்னா வித் ஹாட் பரோட்டா இஸ் ரெடி டு சர்வ். வெல்கம், விஷ் யூ ஆல் அ ஹாப்பி டீச்சர்ஸ் டே அகெய்ன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த டீச்சர்ஸ் ஹூ ஹவ் ஒன் இன் த டயஸ் ஓவர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது சென்னா மசாலா வித் பரோட்டா ஃபார் த டின்னர்.